கிச்சன். நம்ம இன்னைக்கு மாங்காய் முருங்கைக்காய் எல்லாம் போட்டு வெலமீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தறலாம். நான் இன்னைக்கு 1 கிலோ அளவுக்கு வெலமீன் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். மீனை நல்லா க்ளீன் பண்ணிருங்க. உப்பு போட்டு நல்லா தேய்ச்சு மீனை மட்டும் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். 2 பெரிய தக்காளி எடுத்துக்கேன். அரைக்கிறதுக்கு கொஞ்சமா தேங்காயும் சின்ன ஜீரகமும் எடுத்துக்கேன். இத ரெண்டையும் சேர்த்து அரைச்சு விழுதா எடுத்து வச்சுக்கலாம். 15 சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்துக்கேன். ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி இதையும் கரைச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சமா மாங்காயும் ஒரு 4 பீஸ் அளவுக்கு, மாங்காய் ஒரு 5 பீஸ் அளவுக்கு, முருங்கைக்காய் எடுத்துக்கேன். முருங்கைக்காயும் மாங்காயும் சேர்க்கும்போது மீன் குழம்பு வேற லெவல்ல இருக்கும். ஒரு 15 அளவுக்கு பூண்டு, 4 பச்சை மிளகாய், கொஞ்சமா கறி லீவ்ஸ் எடுத்துக்கேன் தாளிக்கிறதுக்கு. இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சிருக்கேன். அதல ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் ஊத்தி இருக்கேன். நல்லெண்ணெய் நல்லா சூடாகட்டும். ஏ மோஸ்ட்லி எல்லா மீன் குழம்புக்கும், கருவாட்டு குழம்பு இந்த மாதிரி குழம்புக்கெல்லாம் நல்லெண்ணெய் ஊத்துனாதான் நல்லா வாசமாகவும் இருக்கும், குழம்பும் நல்லா டேஸ்டா இருக்கும். இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. இதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். வெந்தயம் லைட்டா கலர் மாறட்டும். இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பும் வெந்தயமும் நல்லா பொரிஞ்சதும் இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அது கூட நம்ம எடுத்து வச்சிருக்க பச்சை மிளகாய், வெள்ளைப்பூடு, கருகப்பிள்ளை மூணையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதையும் வதக்கி விட்டுருங்க. இப்போ பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. அது கூட நம்ம எடுத்து வச்சிருக்க தக்காளிய இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா மசிய வேகட்டும். அது வர நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா மசிய வெந்துருச்சு. அது கூட நம்ம எடுத்து வச்சிருக்க முருங்கைக்காயை சேர்த்துக்கலாம். மாங்காய லாஸ்டா சேர்த்துக்கோங்க. ஃபர்ஸ்டே சேர்த்துனீங்கன்னா அது ரொம்ப கரைஞ்ச மாதிரி போயிடும். அதனால நம்ம லாஸ்டா சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் குழம்பு மசாலா எடுத்திருக்கேன். நம்ம வீட்டில் அசோசல் எப்பவும் பயன்படுத்துகிற குழம்பு மசாலா தான் எடுத்திருக்கேன். ஒரு சிலர் மல்லித்தூள் மிளகாத்தூள் தனியாக அரைச்சிருப்பீங்க. அப்போனா மல்லித்தூள் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்தீங்கன்னா மிளகாத்தூள் வந்து அதுக்கும் ஒரு மடங்கு அதிகமாக எடுத்துக்கோங்க. மல்லித்தூள் 2னா மிளகாத்தூள் 4 அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ கரெக்டாக இருக்கும். நம்ம கடையில் வாங்கி பயன்படுத்துகிற மசாலாலாம் அவ்வளோவா நல்லா இருக்காது. நம்ம வீட்டில் எப்பவும் அரைக்கிற மசாலாவே மீன் குழம்புக்கு பயன்படுத்துங்க. அதுவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு நிமிஷம் அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுருங்க. மசாலாவோட அந்த வாசனையெல்லாம் போனதுமே நம்ம ஆல்ரெடி கரைச்சி எடுத்திருக்க புளிக்கரைசலை இதோட சேர்த்துக்கோங்க. குழம்பு நல்லா கட்டியே இப்படி வேணும்னா இந்த அளவுக்கே போதும். ஆனால் நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். இதில் நம்மளுக்கு தேவையான அளவு தான். நல்லா தண்ணியாக வேணும்னா நீங்கள் தண்ணி எவ்வளோ வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனா நல்லா கட்டியாக வேணும்னா அதுக்கு தகுந்தாப்பில் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து இப்போ குழம்பு நல்லா மூடி கொதிக்க விட்டுடலாம்.
இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. அது கூட நம்ம ஆல்ரெடி எடுத்துக்க மாங்காயை சேர்த்துறலாம். மாங்காயை சேர்த்துட்டு மீனையும் அதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 20 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சிரலாம். இப்போ ஒரு 20 நிமிஷம் ஆயாச்சு. நம்ம மூடிய ஓபன் பண்ணி பார்த்தறலாம். மீன் எல்லாம் நல்லா வெந்திருக்கும். எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஆல்ரெடி அரைச்சு எடுத்துக்க தேங்காய் விழுத சேர்த்துக்கலாம். இப்போ லாஸ்டா தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். இது கூட நான் அந்த விழுத வடிகட்டி பாலை மட்டும் ட்ரை பண்ணி எடுத்துருக்கேன். அந்த மாதிரி நீங்க பாலை மட்டுமே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லைட்டா கலந்து விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்ப நம்மளோட வெலமீன் குழம்பு ரெடி ஆயிருச்சு. நீங்களும் உங்க வீட்டுல இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.